வணக்கம், இது சமூகம் டிவியின் மதிய நேர செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்லுமனதாக முதலில் முதன்மை செய்திகள். ஒரு மீட்டர் இடைவெளியில் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாது. கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்த நடவடிக்கை. கொரோனா வைரஸ் இலங்கையில் மூன்றாவது எச்சரிக்கை மட்டத்தில் உள்ளது. ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரையில் 2832 பேர் கைது. மேல் மாகாண ஊரடங்கு நாளை காலை 5 மணிக்கு தளர்த்தப்படும். மத்திய கிழக்கிலிருந்து 71 இலங்கையர்கள் நாடு திரும்பினர். ஜோ பைடனுக்கு ஜனாதிபதி கோட்டபாய வாழ்த்து செய்தி. கொழும்பு துறைமுக நகரில் மேலும் 1 பில்லியன் முதலீட்டை மேற்கொள்ளும் சீனா. கொரோனா வைரஸ் இலங்கை 3வது எச்சரிக்கை மட்டத்தில் உள்ளதாக அறிவிப்பு. கொரோனா வைரஸ் தொற்றில் இலங்கை தற்போது 3வது எச்சரிக்கை மட்டத்தில் உள்ளதாக சுகாதார அமைச்சின் பொது சுகாதார சேவைகளுக்கு பொறுப்பான பிரதிப்பணிப்பாளர் சுசி பெரேரா தெரிவித்தார். சில இடங்களில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்தாலும் ஏனைய பகுதிகளில் சில கட்டுப்பாடுகளுடன் மக்கள் வாழ்க்கையையும் தொழில்களையும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டியிருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் தற்போதைய தொற்று பரம்பல் நாளுக்கு நாள் மாறி வருவதால் மக்களின் வாழ்க்கை முறையை பேணும் வழிமுறைகள் கருதி சுகாதார அமைச்சு 4வது எச்சரிக்கை மட்டத்தை பிரகடனம் செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தொற்று பரம்பல் நீண்ட காலம் நீடிக்கலாம் எனவும் பொது சுகாதார சேவைகளுக்கு பொறுப்பான பிரதிப்பணிப்பாளர் ஜூசி பெரேரா மேலும் தெரிவித்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. மேல் மாகாண ஊரடங்கு நாளை காலை 5 மணிக்கு தளர்த்தப்படும். கொட்டாஞ்சேனை, மட்டக்குழி உட்பட பல பகுதிகள் தனிமைப்படுத்தப்படும். மேல் மாகாணத்தில் கடந்த 10 நாட்களாக நடைமுறைப்படுத்தப்படும் ஊரடங்கு சட்டம் நாளை காலை 5 மணிக்கு தளர்த்தப்படும். இருப்பினும் கொழும்பு, கம்பகா, களுத்துறை மாவட்டங்களில் பல பகுதிகளில் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாகவே இருக்கும். கொழும்பு மாவட்டத்தில் மட்டக்குழி, மோதர, வாழைத்தோட்டம், கொட்டாஞ்சேனை, வெள்ளம்பட்டி, ஆட்டுப்பட்டி தெரு, பொரளை, புளுமெண்டல், கரையோர போலீஸ், மாளிகாவத்தை, தெமட்டகொட, கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக இருக்கும். மட்டக்குழியின் மெட்சந்த செவன, மிகிய செவன, மோதரையின் ரணமுத்து செவன, கிராண்ட்பாஸின் முவதொர உயன, தெமட்டகொடையின் ஸ்ரீசந்த உயன, மாளிகாவத்தையின் தேசிய வீடமைப்பு திட்டம் போன்ற தொடர் மாளிகளில் இருந்து எவரும் வெளியே செல்லவோ எவரும் உள்ளே வரவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கம்பகா மாவட்டத்தில் வத்தளை, பேலியகொடை, கடவத்த, ராகம, நீர்கொழும்பு, பவுனுகம, ஜாயல, சப்புகஸ்கந்த போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக இருக்கும். களுத்துறை மாவட்டத்தின் கொரளை, இங்கிரிக்கிய போலீஸ் பிரிவுகளும் வேக்கட கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரையில் 2832 பேர் கைது. இலங்கையில் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 2832 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் 425 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன் தெரிவித்துள்ளார். இதே நேரம் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுகளுக்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேர பகுதியில் மாத்திரம் 150 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் இதன்போது 22 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கிலிருந்து 71 இலங்கையர்கள் நாடு திரும்பினர். மத்திய கிழக்கில் 3 நாடுகளிலிருந்து 71 இலங்கையர்கள் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அதன்படி ஓமான் மஸ்கட்டிலிருந்து 19 இலங்கையர்கள் ஓமான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான WY 373 என்ற விமானத்தில் நேற்றிரவு 7:45 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். நேற்றிரவு 11:30 35 இலங்கையர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து EA 648 என்ற எமிரேட்ஸ் விமானம் மூலமாக நாட்டை வந்தடைந்தனர். டோஹாவிலிருந்து கட்டார் ஏர்வேஸ் விமான சேவைக்கு சொந்தமான QR 668 என்ற விமானத்தில் 17 இலங்கையர்கள் இன்று அதிகாலை 1:45 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவ்வாறு நாட்டை வந்தடைந்த அனைவரும் PCR சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதுடன் தனிமைப்படுத்த நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
கொழும்பு துறைமுக நகரில் மேலும் 1 பில்லியன் முதலீட்டை மேற்கொள்ளும் சீனா. கொழும்பு துறைமுக நகரில் மேலும் 1 பில்லியன் முதலீட்டை சீனா மேற்கொள்ள உள்ளது. ஹாங்காங்கை தளமாக கொண்டு இயங்கும் இன்டர்நேஷனல் பினான்சியல் சென்டர் இந்த நிதி முதலீட்டை செய்ய உள்ளது. தற்போது குறித்த மையத்தின் முதலீடுகளை சுதந்திரமாக மேற்கொள்வதற்காக காணப்படுகின்ற சட்டவாக்க வரைவுகளை இலங்கை அரசாங்கத்தின் தரப்பில் முன்னெடுக்கப்படுகின்றது. இதனையடுத்து இம்மாத இறுதிக்குள் அதற்கான நாடாளுமன்ற அங்கீகாரம் பெறப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு நாடாளுமன்ற அங்கீகாரம் பெறப்பட்டவுடன் சர்வதேச நிதி மையம் தனது முதலீடுகளை 2021 ஆரம்பத்திலிருந்து முன்னெடுக்க உள்ளது. இந்த முதலீடுகள் துறைமுக நகரத்தின் ஒட்டுமொத்த திட்டங்களினதும் முன்னோடி திட்டங்களுக்கானதாக அமையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. 1 மீட்டர் இடைவெளியில் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த 1 மீட்டருக்கு மேல் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய 1.5 அல்லது 2 மீட்டர் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என ஊடக பேச்சாளர் வைத்தியர் ஜாரோகன் பண்டாரு தெரிவித்துள்ளார். இந்த நோயை கட்டுப்படுத்தும் பிரதானமான நடைமுறை மக்களின் நடவடிக்கைகளிலேயே இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்த நடவடிக்கை. விமானப்படை தளபதி கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்தும் வரைபடத்தின் தயாரிப்பின் இறுதி பணிகளை அடைந்திருப்பதாக இலங்கை விமானப்படையின் புதிய தளபதி ஏஆர் மார்ஷல் சுதர்சன பத்ரன தெரிவித்துள்ளார். இலங்கையின் 18வது விமானப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஏஆர் மார்ஷல் சுதர்சன பத்ரன கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து அங்கு சிறப்பு வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். தலதா மாளிகையின் விஜயத்தின் பின்னர் செய்தியாளர்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், கொரோனா வைரஸ் சீனாவில் பரவ ஆரம்பமாகிய காலகட்டத்தில் அங்கிருந்த இலங்கை பிரஜைகளை முதலில் விசேட விமானம் ஊடாக மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு வரவழைத்தோம். அதன் பின்னர் விமான நிலையத்தில் அவர்கள் தொற்று நீக்கலுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அந்த பணியை விமானப்படையினரே சிறப்பாக செய்திருந்தார்கள். இலங்கையில் கொரோனா ஒழிப்பு பணிகளை ஆரம்பித்ததும் விமானப்படைதான். இதற்காக சிறப்பு பயிற்றப்பட்ட சிப்பாய்கள் விமானப்படையில் இருக்கின்றார்கள். அதேபோல் விமானப்படைக்கு எதிர்வரும் காலங்களில் மேலும் சில விமானங்களை கொள்வனவு செய்யவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நாடளாவிய ரீதியில் தொற்று பரவிய இடங்களை அடையாளப்படுத்தும் பணிகள் ஆரம்பமாகி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. விமானப்படையினரின் உதவி மூலம் ஆகாய மார்க்கமாக அடையாளப்படுத்தப்பட்டு இந்த வரைபடம் தயாரிக்கப்படுகின்றது. விமானப்படை மட்டுமன்றி போலீசார் மற்றும் ராணுவத்தினரும் இப்பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொரோனா ஒழிப்பு பணிகளுக்காக விமானப்படையின் ஒத்துழைப்பு எப்போதும் இருக்கும் என அவர் தெரிவித்தார். ஜோ பைடனுக்கு ஜனாதிபதி கோட்டபய வாழ்த்து. அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடனுக்கு ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே தனது ட்விட்டர் தளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்தார். வரலாற்று ரீதியான உங்களது வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ஜனாதிபதி ஜோ பைடன். எமது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உங்களுடன் பணியாற்ற எதிர்பார்க்கின்றேன் என அதில் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.